ஆறாம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. காலை 9 மணி நிலவரப்படி 10.82% வாக்குகள் பதிவானதாக தகவல். ஒடிசாவில் 3ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தல். 42 தொகுதிகளில் நடைபெற்று வரும் தேர்தலில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற பிரதமர் மோடியின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு. கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தி பேரணியாக சென்ற விவசாயிகள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பதற்றம். கர்நாடகாவில் பிரதமர் மோடி தங்கிய ஹோட்டலுக்கு 80 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி. ஒன்றிய பாஜக அரசு வாடகை செலுத்தவில்லை என ஹோட்டல் நிர்வாகம் புகார். அதானி நிறுவனத்தின் நிலக்கரி ஊழல் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 21 சர்வதேச அமைப்புகள் கடிதம். சென்னை புளியந்தோப்பில் கந்துவட்டி வழக்கில் பாஜக நிர்வாகி அஞ்சலை கைது. கந்துவட்டி கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை. ரஃபா நகர் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும். இஸ்ரேலுக்கு ஐநா சர்வதேச நீதிமன்றம் உத்தரவு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. வடக்கு நோக்கி நகர்ந்து இன்று மாலை ரீமால் புயலாக வலுப்பெற வாய்ப்பு.